மக்களே மக்களுக்கு மக்களே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் வெட்டிங் ஜஸ்ட் ஓகே. ஸோ அதில் வந்து என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேரேஜுக்கு வருவோம் அப்படியே தடபடலாம், பக்குவத்தில் மாற்றி முடித்த பையன் வந்தாச்சு. ஸோ அந்த பாட்டெல்லாம் போட்டு, ஸோ செம்ம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு தான் வந்து நாங்கள் உங்கள் மேரேஜஸ்க்கு வரோம். ஸோ நிறைய ஜாலியான விஷயத்தில் நான் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஸோ நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அப்படியே அந்த டாபிக் உள்ளே போய் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க கூட போகலாம். யாருடா இந்த வெட்டிங் ஜஸ்காகி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அதை பற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்காக வந்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் வெட்டிங் திஸ் ஜஸ்காகி. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து நல்ல இடம் முக்கியம். ஸோ வந்து நம்ம எவ்வளோ கெப்பாசிட்டி, ஸோ எவ்வளோ பேர் வருவாங்க, அது எப்படி வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வந்து ஒரு நல்ல இடம், அதாவது வந்து மஹால் அல்லது ஹோட்டல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பிளேஸ் வேணும், இல்லை ரெசார்ட் மேபி எது வேணால் சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் நல்ல ஒரு பிளேஸ் வேணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நல்ல, அதுக்கப்புறம் வந்து சோறு முக்கியம். பிகாஸ் வந்து சோறு வந்து எதை கேட்குறாங்களோ இல்லையோ மக்கள் வந்து சோறை வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமே, எனக்கும் அதுதான் முக்கியம். ஸோ மூணாவது விஷயம் வந்து நல்ல டெக்கரேஷன்ஸ், அதாவது வந்து ஒரு வெட்டிங் இல்லைனா வந்து ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய டெக்கரேஷன்ஸ், ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து கேமராமேன்ஸ் முக்கியம். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் 4 மணி நேரம் சும்மா இருப்பீங்க இல்லையா, ஸோ அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி வேறு லெவல் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒருத்தங்க வேணும். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தான் வெட்டிங் டிஸ்க் ஜாக்கீஸ். ஸோ இந்த மாதிரியான வெட்டிங் டிஸ்க் ஜாக்கி எதுக்குள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்டர்டெய்னர்ஸ், அதாவது அதில் எம்சி இருக்கலாம், இல்லை மேஜிக் எது வேணால் இருக்கலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த வெட்டிங் டிஸ்க் ஜாக்கீஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாலியாக எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே செம்ம என்ட்ரிஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் நம்மளுக்கு பிரேக் இருக்கும், அதாவது 6:30 to 7:00 இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைல்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி, ஸோ அந்த இடத்த வந்து ரொம்பவே கூலாக சூப்பர் ட்ரையாக அந்த இடத்த வந்து வச்சுருப்போம். 7 மணி ஆகும், எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வருவாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ரைட் அண்ட் ரூம் என்ட்ரி இருக்கும், ஸோ ஸ்பெஷல் சாங் அவங்களுக்காக எடுத்து வச்சுருப்போம். ஸோ அதேமாதிரி வந்து ப்ரைட் அண்ட் ரூமோட பேரண்ட்ஸ் வருவாங்க, ஸோ ப்ரைட் அண்ட் ரூமோட ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைட் அண்ட் ரூமோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ எந்த இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்த தெறிக்க விட நாங்கள் வந்து அந்த இடத்துல வேலை செய்வோம், இன்கேஸ் உயிரை கொடுத்து வேலை செய்வோம். எந்த இடத்துல தான் உயிரை கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் யாரை வேணால் நல்லா ப்ளே பண்ணும்போது டக்குன்னு ஒருத்தவங்களை கேட்டுருவேன், எங்கே இன்னொரு 3 பாட்டை யோசிங்கன்ட்டு நீங்களே டக் டக்குன்னு ஒரு 10 பாட்டை நல்ல பாட்டாக யோசிங்க பார்க்கலாம். ஸோ யாராலுமே அது யோசிக்க முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை இத்தனை சாங்ஸ் யோசிச்சு யோசிச்சு, பிகாஸ் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து யோசித்து, இந்த இடத்துக்கு இது ஆப்டான சாங்கா, இந்த இடத்துக்கு இது ஆப்டான சாங்கா, இதை போட்டால் ப்ரைட் அண்ட் ரூம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ப்ரைட் அண்ட் ரூம் இருக்க மாட்டாங்க, ப்ரைட் அண்ட் ரூம் ஒன்று தான், ஆனால் அவங்களுடைய செட் ஆஃப் சாங்ஸ் அப்படின்றதுக்கு இல்லையா. ஸோ அது வந்து நிறைய வேறுபடும் அதில். ஸோ அதெல்லாம் பார்த்து தெளிவாக கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது, தட்ஸ் அ ஆர்ட். ஓகேவா, அது வந்து அழகாக வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். அதுதான் வந்து வெட்டிங் டிஸ்க் ஜாக்கீஸ். ஸோ அவங்களுடைய அழகே வந்து அதுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே, அதாவது வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள எந்த வகையிலையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து வேலை செய்வோம் இறங்கி. பிகாஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த லிரிக்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த லிரிக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் ப்ளே பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்து பார்த்து ப்ளே பண்ணுவேன். பிகாஸ் வந்து சில இடத்துல அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில இடத்துல மூஞ்சி சுழிச்சிப்பாங்க. ஸோ நிறைய இருக்குது இதில். ஸோ பிகாஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணக்கூடிய விஷயம் 1000 பேரை இல்லை 100 பேர்லேருந்து 1000 பேர் கூடிய இடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அப்போ 1000 பேருக்கு 1000 பல குணங்கள் இருக்கும், பல கேரக்டர்ஸ், பல எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதில் எல்லாருக்குமே நம்ம பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். பிகாஸ் வந்து
எல்லாருக்குமே நிறைய வந்து இருக்கும். சில பேர் வெளியே சொல்லிடுவாங்க, வந்து சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஸோ சில பேர் ஷையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கேற்ற மாதிரி ஒரு ஷோவை அழகாக கொண்டு போக எங்களை மாதிரி டிஸ்க் ஜாக்கீஸ் கண்டிப்பாக உங்களுடைய வெட்டிங்ஸ்க்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட்டாக செகண்டரிங்க. என்னை பொறுத்தவரை நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அந்த காசை நம்ம கையில் வாங்கும் பொழுது அதோடைய ஜாலியே வேறு, சரிங்களா? நீங்கள் அது இல்லாமல் நல்லாவே உங்களுக்கே தெரியும் நம்ம இது தான் ப்ளே பண்ணியிருக்கோம், நம்ம மனசே உறுத்தும் இந்த மாதிரி தான் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு கைக்கு வரும்பொழுது நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி வரும். நான் தான் சொல்கிறேன், உயிரை கொடுத்து வேலை செய்வோம், அங்கே எப்படி இருக்கும்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ நாங்கள் எங்களுடைய எஃபர்ட்ஸை போடுவோம், அங்கே சக்ஸஸ் அப்படின்னா அந்த அப்ரிசியேஷன் இருக்க தெரியுமா, வேர்ல்டுலேயும் மிகப்பெரிய அப்ரிசியேஷன், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு 100 மக்கள்கிட்ட நம்மளுடைய டேலண்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம், அந்த 100 பேரும் அந்த ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்க எப்படி அந்த ஃபைனல் ஆஃப் த ஷோ, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு ஷோவுக்கு போகிறேன் உள்ள அப்படின்னா நான் யாருன்னே தெரியாது ஃபஸ்ட்டு, கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் தான் வந்து ஆடியன்ஸ், நான் வந்து டிஜே, ஓகேங்களா? இப்போ நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் உங்ககிட்ட வரேன், நான் உங்ககிட்ட பொறுமையாக பேசுகிறேன், நான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறேன், நல்லா பழகிறேன், நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரேன். ஸோ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தவங்க, அதாவது சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபேஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு போய் அவங்கள வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கால் கொண்டு வந்து பேசணும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப்புக்காக போய் அந்த 10 மணிக்கு அந்த முடிகிற சிச்சுவேஷனில் நாங்கள் அங்கே இருக்க 80% மக்கள்கிட்ட, ஏன்னா 20% ஏஞ்சி வெளியே போயிடுவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க. 80% மக்கள்கிட்ட எங்களுக்கு 100% தான் ஆசை, பட் அங்கே டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால 80% இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் கிளியர் ஆகிடுவோம். எப்படி? நாங்கள் யாருன்னே தெரியாமல் உள்ளே போவோம், அந்த 80% பேரை மனசில் நிற்க வைக்கணும், இவன் தான் டிஜே, இது தான் டிஜே அப்படின்னு நிற்க வைக்கணும். எல்லாரையுமே ஃபீலிங்ஸ், எல்லா ஃபீலிங்ஸுமே, அதாவது ஹாப்பி, சேடு, என்ன சொல்கிறது, சேட் மீன்ஸ் வந்து ஒரு ஜா, அதாவது என்ன சொல்கிறது, ஃபீலிங்ஸ், சேட்னா உடனே அதை தப்பாக நினச்சிக்காதுங்க, அது ஒரு ஃபீலிங், சரிங்களா? ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து அவங்களுடைய மனசில் கொண்டு வந்து அதை அப்படியே நிறுத்தும்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி எல்லாருமே இருக்கணும் அதில், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த அழுகை, அந்த ஃபீலிங்ஸ், அந்த பவர் ஆஃப் அ ஃபீலிங்ஸ், அது எல்லாமே இருக்கும் பொழுது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த இடத்துல பணம் பெருசாகவே தெரியாது, அந்த இடத்துல எதுவுமே பெருசாக தெரியாது. அவனுடைய டேலண்ட், அவனுடைய ஹார்ட் ஒர்க், இது மட்டும்தான் பெருசாக தெரியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணி இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, நானும் வந்து பார்க்குறேன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கு போவோம். வேறு என்னங்க வேணும் இதை விட? ஸோ எவ்வளோ தான் இதுவானாலும் சரி, ஒரு டிஜே, நல்ல டிஜே, நல்ல டேலண்டான டிஜே, ஒரு 500,000 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஈவெண்ட்டையே மிஸ் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நிறைய டிஜேஸ் சீப்பான ரேட்டில், சீப்பான ப்ரைஸில் இருப்பாங்க, பட் ஒரு குவாலிட்டியான ப்ரைஸில், ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்மளுக்கு டிஜே வருவாங்க. அந்த டிஜேவை நீங்கள் ப்ரைஸுக்கு காண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஷோவே அப்படியே இப்படி திரும்பிடும். அது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு 1,000 எவ்வளோ ஆகும் பார்க்காதீங்க, சரிங்களா? அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல டிஜே, நல்ல டேலண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுங்க. ஸோ அது வேறு லெவல், அந்த டிஜேவை வந்து வேறு லெவல். இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் அப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட மேபி கண்ட்ரோலர் கூட இருக்காது. ஸோ அந்த டிஜேக்கெலாம் நீங்கள் சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எங்கேயோ போகும். ஏன்னா நான்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், அந்த மாதிரி வந்தவன் தான், சரியா? ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து ரெக்கக்னிஷன் எங்கேயுமே கிடைக்காதா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்மளுடைய நேமை மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன நம்பி நிறைய பெரிய ஈவெண்ட்ஸ் கொடுத்தாங்க, நிறைய கம்பெனிஸ், நிறைய கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், நிறைய விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா டேலண்ட், அதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இடம். நான் ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி தான் நடந்து
ஒன் பை ஒன்னாக மேக்ஸிமம் சொல்கிறேன், நாளாக வந்து 90% ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பக்காவாக பிளான்டாக ஒரு கிளியராக ஒரு சூப்பரான, அதாவது வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் இந்த 6 இயர்ஸில் கூட ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போய் ப்ளே பண்ணுவோமோ, ஸோ அதோட ஃபீலோடு தான் நான் போய் உள்ளே போய் ப்ளே பண்ணுவேன். ஸோ அந்த ஜாலிலாம், அந்த என்ன சொல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஜாலின்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தால் மட்டும் தான், இப்போ எக்ஸாம் உள்ளே போகும்பொழுது ஒரு எக்ஸாம் நேருக்கு வந்திருக்கும் இல்லையா, அப்படியே வந்து பயந்துக்கிட்டே வச்சோ என்ன பண்ணுவாங்களோ, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்களோ, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ, என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எல்லா டிஜேஸுமே எப்பயும் இருக்கணும், நம்ம டிஜே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போகலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு பயத்தோடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டிங்கோடு நீங்கள் போய் அணுகி அந்த எக்ஸாமை நீங்கள் வின் பண்ணும்போது உங்களுடைய விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அது வேறு லெவலில் இருக்கும், அது வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது.